ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் உள்ளனர். நிசாப் அளவுள்ள தங்கத்தை மூவரும் தனித்தனியாக வைத்துக் கொள்ளலாமா? தந்தை, தாய், மகன். தந்தை மட்டும் வருமானம் ஈட்டுபவர். நிசாப் அளவு 8 பவுன் எனில் மொத்தம் 24 பவுன் வைத்துக் கொள்ளலாமா? ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? இது வந்து இன்கம் டேக்ஸ்ல கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி. இது யாரை ஏமாத்துற வேலை? மகன் மட்டும் தான் சம்பாதிக்கிறாரு, அவருக்கு தான் உள்ள பணம். அந்த தங்க யாருடைய தங்கம்? அவரு சொந்தமான தங்கம். அவரு என்ன சம்பாதிக்கிறாரு? அவரு சொந்தமான தங்கமா இருந்தா அவரு என்ன பண்ணிட்டாரு? 24 பவுன அம்மாட்ட 8 பவுன கொடுத்து வச்சுட்டாரு, அத்தாட்ட 8 பவுன கொடுத்து வச்சுட்டாரு, மகன் 8 பவுன வச்சுட்டாரு. யாருக்குமே ஜக்காத் கடமை இல்ல. யாரை ஏமாத்துற வேலை? இன்கம் டேக்ஸ் இது கவர்மெண்ட் ஏமாத்துறதுக்கு. இது அல்லா ஏமாத்துற வேலையா? 24 பவுன் வீட்டுல இருக்குண்ணா, 24 பவுன் ஜக்காத் கொடுத்துருங்க. 10¾ பவுன் ஜக்காத் கடமை ஆயிடுச்சு, ஜக்காத் கொடுத்துருங்க. இவர் 10¾ இருந்தது ஜக்காத் கடமை, நாங்க ஆளுக்கு 8 பவுன் பிரிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டா இது அல்லா ஏமாத்துற வேலையா இது? அதனால இந்த மாதிரி ஏமாற்ற சரியத்த கூடாது. ஜக்காத் என்பது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யமன் அத்தா ஜக்காத்த மாலிகி தீபத் நஃப்ஸிஹி. அதாவது யாரிடத்துல மூன்று குணங்கள் இருக்குமோ, எஜித் ஹலாவத்தல் ஈமான், ஈமான் சுவை அறிந்து கொள்வார் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதுல ஒரு தன்மை என்ன தெரியுமா? மன் அத்தா ஜக்காத்த மாலிகி தீபத் நஃப்ஸிஹி, நல்ல பரிபூர்ணமான மனசார ஜக்காத்தை நிறைவேற்றுவாரோ, மன திருப்தியோட ஜக்காத்தை நிறைவேற்றுவாரோ, அவர் ஈமான் சுவை அறிந்து கொள்வார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஜக்காத்துங்கிறது நமக்கு இப்ப கடமையாக தான் காத்துட்டு இருக்கணும், கடமையான சந்தோஷமா ஜக்காத்தை கொடுக்கணும், அப்புறம் ஈமான் சுவை அறிந்து கொள்ளலாம். நம்ம இப்படி ஏமாத்தி அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்காக நீ 8 பவுன் வச்சுக்கிறேன், நான் 8 பவுன் வச்சுக்கிறேன், ஆளாளு பேர் பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டா இது யாரை ஏமாத்துற வேலை இது? அதனால அந்த மாதிரி ஏமாத்தலாம் கூடாது. ஜக்காத் என்பது முழுமையான ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும்.